கொஞ்ச நாளாகவே சரவணன் மீனாட்சி சீரியல் பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் அவங்க சரவணன் மீனாட்சி சீரியல் பார்க்குறாங்களா இல்லை ராமநாராயணனோட அம்மன் படம் பார்க்குறாங்களான்னு ஒரு டவுட் இருந்திருக்கும். அந்த டவுட்டை இன்றைக்கி கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க நாளைக்கு வரப்போகிற ப்ரோமோவில். என்ன அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக பார்க்குறது அம்மன் சீரியல் தான். என்ன அப்படின்னா, ஏற்கனவே முத்திரகோட உடம்பில் பேய் வந்து புகுந்துருச்சு. அந்த பேய் புகுந்து அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் கொல்ல ட்ரை பண்ணிகிட்டு இருக்குங்கிறது ரொம்ப நாளாகவே காமிச்சிட்ருக்காங்க. இதில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பாலில் விஷத்தை கலந்து அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையுமே கொல்றதுக்கு முத்திரக உடம்பில் இருக்க பேய் ட்ரை பண்ணுது. அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சி உடம்புல அம்மன் பூந்து ஐகிரி நந்தினி பாட்டு ஓடிட்டுருக்கு. பாட்டு ஓடிட்டு இருக்கும் போது அவங்க வந்து இந்த முத்திரகை வந்து கான்ஃபிடன்ட் பண்ணுறாங்க, அதாவது தடுத்து நிறுத்துறாங்க அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. முத்திரக முகத்தில் ஒரு பயம் தெரியுது. முத்திரகனா முத்திரக உடம்புல இருக்க பேய் முகத்தில் ஒரு பயம் தெரியுது. தெரிஞ்சு இப்போ என்ன நடக்க போகுது, அந்த பேயை வந்து இந்த அம்மன் போக வச்சுருவாங்களா இல்லை அம்மனுக்கும் பேய்க்கு எல்லாம் சண்டை நடந்து இன்னும் கொஞ்ச நாள் நீடிச்சுட்டு போய் கடைசியில் முடியுமா அப்படிங்கிறத அடுத்த வாரம் எபிசோட் பார்த்தா தான் தெரியும். உங்களுக்கு என்ன தோணுது, சரவணன் மீனாட்சி போகிற போக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? முன்னாடி லவ் ஃபிலிமாக இருந்த லவ் சீரியலாக இருந்த சரவணன் மீனாட்சி இப்போ வேறு மாதிரி ஆகிடுச்சு. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சீரியலை மாப்பிள்ளை சீரியலுக்கு பதிலாக முடிச்சிடலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை பற்றி உங்கள் கமெண்ட் என்னங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த மாதிரி தமிழ் சீரியல், தமிழ் சினிமா, தமிழ் பாலிடிக்ஸ் பற்றிய எல்லா அப்டேட்ஸுக்கும் ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.